தென்காசி மாவட்டம் கடையம் ஒன்றியம் முதலியார்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் மாணவர் சேர்க்கை விழா நடைபெற்றது. மாணவர் சேர்க்கை விழாவில் பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் திரு அலாவுதீன் அவர்கள் தலைமையிலும் கிராம கல்விக்குழு உறுப்பினர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு அப்துல் அஜீஸ் அவர்கள் மற்றும் திரு சங்கரன் அவர்கள் முன்னிலையிலும் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக கல்வி அலுவலர்கள் வருகை புரிந்து விழாவை சிறப்பித்தார்கள். புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு மாலை அணிவித்து மரக்கன்றுகள் கொடுத்து வரவேற்கப்பட்டனர். இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு அப்துல் ரஹ்மான் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார். மாணவர் சேர்க்கை விழாவில் ஊர் பொதுமக்கள், பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். விழாவின் இறுதியில் மரக்கன்று சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் புதிதாய் சேர்ந்த மாணவர்களால் நட்டப்பட்டது. இவ்விழாவின் ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் ஆசிரியர் திரு கனகராஜ் அவர்கள், திருமதி செல்வலட்சுமி, திருமதி ஜெயரதி, திருமதி கிறிஸ்டி, திருமதி ஹேமலதா ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தார்கள். விழாவின் நிறைவாக ஆசிரியர் திரு கனகராஜ் அவர்கள் நன்றி கூறினார். பள்ளியில் மாணவர் சேர்க்கை விழாவானது 500வது மாணவர் சேர்க்கை விழாவாக கொண்டாடப்பட்டது. 500வது மாணவர் சேர்க்கையை தென்காசி முதன்மை கல்வி அலுவலர் திரு கருப்பசாமி துவக்கி வைத்தார். 501வது மாணவர் சேர்க்கையை தென்காசி மாவட்ட கல்வி அலுவலர் திருமதி கோகிலா அவர்கள் துவக்கி வைத்தனர். 501வது மாணவர் சேர்க்கையை தென்காசி மாவட்ட கல்வி அலுவலர் திருமதி கோகிலா துவக்கி வைத்தார். 502வது மாணவர் சேர்க்கையை முதலியார்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி அமலா துவக்கி வைத்தார். 503வது மாணவர் சேர்க்கையை கடையம் வட்டார கல்வி அலுவலர் திரு ஜான் பிரிட்டோ துவக்கி வைத்தார். 504வது மாணவர் சேர்க்கையை கடையம் வட்டார கல்வி அலுவலர் திருமதி மகேஸ்வரி துவக்கி வைத்தார். முதலியார்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் 500வது மாணவர் சேர்க்கை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அரசு பள்ளி கல்வித்துறையினுடைய வழிகாட்டின் அடிப்படையில் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் வந்து சேர்க்கையானது இந்த ஆண்டு தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்போ அந்த மாதிரி தொடர்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய சூழலில் அரசு தொடக்கப் பள்ளிகளில் அதிக அளவு மாணவர்களை சேர்க்கக்கூடிய வகையில் முதலியார்பட்டி அரசு தொடக்கப் பள்ளியானது முன்னின்று செயல்பட்டு 500க்கும் மேற்பட்ட மாணவர்களை சேர்த்து பள்ளிக் கல்வித்துறைக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். அத்தகைய சேர்க்கையை செய்துள்ள ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் உள்ளூர் பிரமுகர்கள் அனைவருக்கும் பள்ளிக் கல்வித்துறை சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இதேபோல இந்த சேர்க்கையை மட்டும் முன்னிறுத்தாமல் தொடர்ந்து இந்த பள்ளியினுடைய மேம்பாட்டிற்கான பல்வேறு வசதிகளை ஏற்படுத்துவதற்கு பெற்றோர்கள் ஆசிரியருடன் தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டு பள்ளிக் கல்வித்துறையில ஒத்துழைப்புடன் மாவட்ட ஆட்சியரிடம் வந்து மற்றும் பல்வேறு வகையில இந்த பள்ளிக்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கு பள்ளிக் கல்வித்துறை வந்து தயாராக இருப்பது என்பதை கூறி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி வணக்கம். தென்காசி மாவட்டத்தில் தென்காசி மாவட்டத்தில் தொடக்க பள்ளியை பொறுத்தவரைக்கும் இந்த பள்ளிதான் 500 மாணவர்களை சேர்க்கை செய்துள்ளார்கள். மற்ற எந்த பள்ளியிலும் இந்த சேர்க்கை இருக்கு, ஆனால் இந்த அளவுக்கு 500 அப்படிங்கிற எண்ணிக்கையில் பெற்றோர்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல எல்லா ஸ்கூல்லுமே ஸ்ட்ரென்த் வந்து சேர்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ஆனா முதலியார்பட்டிங்கிறது எப்பவுமே வருஷம் அட்மிஷன் எப்பவுமே ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல். அதுல இந்த பேண்டமிக்லயும் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன் சேர்த்திருக்கீங்க அப்படிங்கறது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். 500 தாண்டுது அப்படிங்கறது ஒரு பெரிய மைல் கல் தான் இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல. அதை சுத்தி நிறைய ஸ்கூல்கள் இருக்கக்கூடிய அந்த காம்படிஷன், நிறைய போட்டி இருக்கக்கூடிய இதுல இந்த ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த் சேர்றது அப்படிங்கறது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு முக்கியமான காரணம் உங்க எச்எம் எப்பவும் சொல்ற மாதிரி பிடிஏ பேரண்ட்ஸ் ரெண்டு பேரோட அந்த கோஆபரேஷன் முக்கியமா சொல்லணும். இந்த பேண்டமிக்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் போடுறது மட்டும் நம்மளோட முக்கிய கடமை கிடையாது. இங்க வந்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், ஸ்கூல்ல இருந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்னு ஓபன் பண்ணிருக்கிறாங்க. அப்படிதானே உங்க பிள்ளைங்க ஏற்கனவே இங்க சேர்ந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்னு ஓபன் பண்ணி டெய்லி கல்வி தொலைக்காட்சின்னு ஒரு தொலைக்காட்சி நமக்கு போய்கிட்டு இருக்குது. நீங்க பேரண்ட்ஸ் பாத்திருக்கீங்களா, அது வாங்கியிருப்பீங்க. அந்த டைம் டேபிள ஃபாலோ பண்ணி வீட்டுல கொஞ்சம் நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா நம்ம பையன் வந்து பகல் புல்லு வீட்டுல இப்ப சும்மா தான் உட்கார்ந்து இருக்கிறான்,
நிறைய பிள்ளைங்க கையில செல்ல வச்சுட்டு இப்போ டைம் அப்படியே வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இதுல இருக்கிறோம் நம்ம. இதோட பாதிப்பு வந்து கண்டிப்பா ரொம்ப வரும். ஏன்னா கண்ணு பாதிப்பு எல்லாமே இப்பவே வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு வருஷம் ஆகுறதுனால. அதனால கொஞ்சம் செல்லுல பாக்குறத நீங்க அவாய்ட் பண்ணிட்டு கல்வி தொலைக்காட்சிங்கிறது ரொம்ப அருமையா நமக்கு வந்து ஒவ்வொரு பாடத்தையும் ஒவ்வொரு டீச்சர் விளக்கம் கொடுக்கறாங்க. அதை நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்க கூட உட்காந்து பாருங்க. டைம் இருந்துச்சுன்னா நம்ம வேலைக்கு போயிட்டோம் இல்ல வேற ஏதோ ஒரு ஒர்க் இருந்துச்சுன்னா அன்னைக்கு ஓகே, மத்தபடி உட்காந்து பாருங்க. உங்க குழந்தைங்க என்ன பாடம் படிக்கிறாங்கன்றது பாத்துக்கங்க. டீச்சர்ஸ் கூட ரெகுலரா ஒரு டச்ல இருங்க. இன்னைக்கு இன்னைக்கு என்ன பாடம் படிச்சான், உங்க டீச்சர்ஸ் உங்களை கண்டாக்ட் பண்ணி கேக்குறாங்களா போன்ல என்னென்ன யூனிட் போகுதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த ரெக்கார்டும் போட்டிருக்காங்க பார்த்தேன். அப்ப நீங்க பேரண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் கிட்ட கொஞ்சம் ரெகுலரா பேசுங்க. இன்னைக்கு என்ன யூனிட் போச்சுது அவன் பார்த்தானா. நம்மளும் டீச்சர்ஸும் ரெகுலரா ஒரு டச்ல இருக்கோம். நம்ம பண்றதெல்லாம் டீச்சருக்கு போகுதுன்னா மட்டும்தான் பிள்ளைங்க வந்து கொஞ்சமாவது பயப்படுவாங்க. ஏன்னா நம்மகிட்ட மட்டும் இருக்கிறப்போ படிக்கிறேன் இல்ல ஏதோ பாக்குறேங்கிற மாதிரி விட்டுட்டோம்னா அவனுக்கு வந்து அந்த பயம் இருக்காது. அதனால கொஞ்சம் ரெகுலரா பார்த்து அந்த கல்வி தொலைக்காட்சிங்கிறது வந்து இப்ப நமக்கு கிடைச்சிருக்க கூடிய ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு டூல். அதை நீங்க நல்லா பயன்படுத்திக்கங்க. ரெகுலரா ஸ்கூலுக்கு ஒவ்வொரு பாட வாரியா ஒவ்வொரு யூனிட் வைஸா ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஏன்னா இப்ப நமக்கு நேரடியா ஸ்கூலுக்கு வந்து நம்ம படிக்க முடியாததுனால கல்வி தொலைக்காட்சியில டெய்லி ரெகுலரா போகுது. அந்த என்னன்னைக்கு உங்க பிள்ளைங்களுக்கு போகுது அப்படிங்கிற அந்த டைம் டேபிளும் ஸ்கூல்ல இருந்து புக் குடுக்கறப்பவே குடுத்துட்டாங்க. ஆனா இப்ப புல் அண்ட் புல் நம்ம கையில வச்சிருக்கிறோம். அப்ப முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு அந்த கல்வி தொலைக்காட்சியை பாக்குறதுக்கு நீங்க அறிவுறுத்துங்க. அவங்கள ரெகுலரா அந்த ஒரு ஒர்க் புக் எல்லாம் கொடுத்துருந்தோம் நாங்க. அந்த ஒர்க் புக்ல எல்லா ஒர்க்கையும் போன வருஷம் அந்த ஒர்க் புக் எல்லாருக்குமே இஷ்யூ பண்ணி கடமை முடியல. அதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். குழந்தைங்களை மிந்தி வந்து பகல் பகல் டீச்சர்ஸ் தான் இருக்கிறான். அப்ப அவனுக்கு என்ன தெரியும் தெரியாங்கிறது டீச்சரோட ஒரு ஃபாலோ அப்பும் கொடுப்பாங்க. இதுல என்ன ஒர்க் எல்லாம் இருக்குது என்ன பண்ணணும்னு அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த ஸ்கூல்ல இந்த அட்மிஷனை சேர்க்கறதுக்கு முக்கியமான காரணம் இங்க இருக்கக்கூடிய அத்தனை டீச்சர்களும். அவங்களுக்கு ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து விசிட்டா இருந்தாலும் இன்ஸ்பெக்ஷனா இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க இன்வால்மெண்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லாம் அந்த பிள்ளைங்களோட வாசிப்பு திறன் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா எந்த ஒர்க் கொடுத்தாலும் கொஞ்சம் நல்லா பண்ணக்கூடிய அளவுக்கு ட்ரெயின் பண்ணிருக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கும் ஒரு பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி இன்னமும் மேல் மேலும் உங்களோட ஒர்க் வந்து இன்னும் இதுல வந்து ஸ்ட்ரென்த் ஏறுதுங்கிறப்போ நமக்கு இன்னும் கூடுதல் பொறுப்பும் ஒரு பணி சுமையும் இருக்குது அப்படிங்கறத டீச்சர்ஸ் புரிஞ்சுட்டு இன்னமுமே ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இருக்கக்கூடிய 500 மாணவர்களும் ரொம்ப நல்லா டெவலப் ஆகி வெளியே போகணும். இதுல இவன் வந்து டல்ல இவன் படிக்கலங்கிறது எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது. இப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா நமக்கே தெரியும் ஒருத்தன் படிக்கலன்னா அவன் இன்னொரு விதத்துல ரொம்ப டேலண்டடா இருப்பான். அவனுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனித்திறமையும் கொஞ்சம் கண்டுபிடிச்சு அவங்களை இன்னும் லைஃப்ல முன்னேற்றுவதற்கு டீச்சர்களோட பங்களிப்பு இன்னும் அதிகமா இருக்கணும். இதுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. முதலியார்பட்டி 500வது மாணவர் சேர்க்கையை முன்னிட்டு நடைபெறக்கூடிய இந்த விழாவிற்கு வருகிறதுள்ள இப்பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர்களே, ஜிஇசியுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களே, இந்த ஊரை சேர்ந்த திறமவர்களே, இந்த ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர் குடும்பங்களே, வட்டார கல்வியாளர் அவர்களே, அரசு மேல்நிலைய தலைமையாசிரியர்களே மற்றும் வருகை வந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர் சேர்க்கை 500 என்பது அதுவும் ஒரு தொடக்கப்பள்ளியில ஒரு பெரிய சாதனை என்பதான் சொல்ல வேண்டும். நாங்கள் பல்வேறு வகையான பள்ளிகளை வந்து பார்வையிடும் பொழுது சில அரசு உயர்நிலை பள்ளிகளிலே கூட 100க்கும் குறைவான மாணவர் எண்ணிக்கையெல்லாம் இருக்கு உயர்நிலை பள்ளியிலேயே. ஆனால் அதே சமயத்தில் தொடக்கப்பள்ளிங்கிறப்போ 500 அப்படிங்கிறப்போ நல்ல ஒரு உயர்ந்த ஒரு எண்ணிக்கை. இதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க 1000, 700 இந்த மாதிரி நிறைய சில பள்ளிகள் வந்து செயற்கை வந்து சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு உயர்ந்த எண்ணிக்கையில் மாணவர் செயற்கை என்பது அந்த பள்ளியினுடைய ஒரு நல்ல செயல்பாட்டை தான் குறிக்குது. அதில் ஆசிரியர்கள் பங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஆசிரியர்கள் சரியாக செயல்படும் பொழுது, சரியாக பாடம் நடத்தும் பொழுது, சரியாக கட்டணம் செயல்பாடுகளில் ஈடுபடும் பொழுது பெற்றோர்கள் வந்து அந்த ஆசிரியர்கள் நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் தன்னுடைய குழந்தைகளை அந்த பள்ளியில வந்து சேர்க்கணும் அடிப்படையில் தான் சேர்க்கிறாங்க. ஆனால் அடிப்படையில ஆசிரியர்கள் அவர்கள் சரியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கூடுதல் பொறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்ப இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் பிரஷர் வந்து அதிகம். ஒரு 5 வகுப்புல வந்து 10 கிளாஸ் செக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா 5 எத்தனை ஆசிரியர் இருக்காங்க? 6 ஆசிரியர் தான் இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 4 ஆசிரியராக தேவைப்படும். 10 செக்ஷன் 10 ஆசிரியர் அடிப்படையில் அதை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணலாம். அந்த இதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பண்ண முடியும். அதே மாதிரி பள்ளியினுடைய கட்டட வசதிகள் அதையும் எந்த அளவுக்கு நம்ம மேம்படுத்தலாம் அப்படிங்கறது கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கிறோம். பெற்றோர்கள் மற்றும் ஊர் பிரமுகர்கள்ட்ட பேசி இன்னும் இந்த பள்ளியை வந்து சிறப்பாக செயல்படுவதற்கு என்னென்ன வசதிகள் வேணும் அப்படிங்கறதையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கொண்டு அடுத்த லெவல்ல நம்ம செய்வதற்காக தயாரா உள்ளோம். அதை இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இதுல வந்து ஆசிரியர்களோட பெற்றோர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டுச்சுனாக்காதான் அந்த பள்ளி வந்து சிறப்பா இருக்கும். ஒரு கை ஓசை ஆகாதுன்னு சொல்றாங்க இல்லையா. ஆசிரியர்கள் மட்டுமே செயல்பாட்டில் இருந்தாக்க அது வந்து பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. கூட பெற்றோர்களும் நீங்க சேர்ந்துட்டீங்கனாக்க கண்டிப்பாக தங்கள் குழந்தைகளை வந்து இன்னும் சிறப்பாக நடந்து கொண்டு செல்ல முடியும். ஒவ்வொரு பெற்றோரும் அவங்க குழந்தைகளுடைய ஆசிரியர் வகுப்பு ஆசிரியர் இருப்பாங்க. அவங்களோட தொடர்புல இருங்க. டெய்லியுமே இப்போ பேசுங்க. அல்லது எப்பெல்லாம் பேச முடியுமோ அப்பெல்லாம் அவங்ககிட்ட பேசி உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சியை பத்தி நீங்க வந்து கேட்டுக்கணும். அப்படி கேட்கும் பொழுது அவங்களுக்கும் இன்னும் என்னென்ன குறைபாடு இருக்கு அல்லது இன்னும் எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை அவங்ககிட்ட சொன்னாங்க. நீங்களும் சேர்ந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக அது அந்த குழந்தைக்கு வந்து எதிர்காலத்துல வந்து நல்ல ஒரு கல்வி பெறுவதற்கு வாய்ப்பாக அமையும். அதை வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வட்டார கல்வி அலுவலகம் சொன்னது போல இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம பள்ளி வந்து செயல்படாத சூழலிலும் அரசு வந்து பள்ளிக்கல்வித்துறையில பல்வேறு செயல்பாடுகள் தொடர் செயல்பாடுகளை செஞ்சிட்டு இருக்காங்க. அதில் ஒன்றுதான் கல்வி தொலைக்காட்சி. அந்த கல்வி தொலைக்காட்சியில் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 4-5 தனியார் தொலைக்காட்சிகள்லையும் கூட இந்த பாட சம்பந்தமாக ஒளிபரப்பு வந்து நடைபெற்று இருக்குது. அதுக்கான கால அட்டவணையெல்லாம் உங்களுக்கு பள்ளியில் தலைமை ஆசிரியர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க நல்லா தெளிவுபடுத்திக்கலாம். கல்வி தொலைக்காட்சி மட்டும் இல்ல, மற்ற தொலைக்காட்சியும் இருக்கு. அதுக்கு நேரமும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க கேட்டு வாங்கிட்டு அந்த நேரத்துல அந்த உங்க குழந்தைகளை வந்து பார்க்க வைங்க. பார்த்துட்டு ஆசிரியர்கள் அந்த ஒரு கல்வி தொலைக்காட்சியில நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பெற்றோர்களோட அந்த ஆசிரியர்கள் தொடர்பு கொள்வாங்க. அப்ப நீங்க வந்து அந்த குழந்தைகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத அவங்க பதிவு பண்ணிட்டு அவங்க அந்த குழந்தைகளுக்கு என்னது செயல்பாடுகள் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து வீட்டில் வந்து செய்வதற்கு உங்க பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கூட ஒத்துழைப்பு கொடுங்க. அந்த மாதிரி செயல்பாடுகளை வந்து மறுபடியும் ஆசிரியர்கிட்ட கொடுத்து அதை வந்து திருத்தம் செஞ்சு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தொடர் செயல்பாடுகளை வந்து இந்த நேரத்தில் வந்து பெற்றோர்கள் பங்கு வந்து கூடுதலா இருக்கு. நார்மலா ஒரு பள்ளி நேரத்தில் வந்து ஆசிரியர்களே முழு வேலையும் செஞ்சு முடிச்சுக்குவாங்க. ஆனா இந்த நேரத்தில் பள்ளிக்கு வராதா சூழலில் பெற்றோர்களும் கொஞ்சம் கூடுதலா நீங்க வந்து கவனம் எடுத்துக்கிறத மட்டும்தான் அந்த மாணவர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் மேம்பாடு அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால விரைவில் இந்த சூழல் மாறி பள்ளியை திறப்பதற்கான வாய்ப்புகள்லாம் வரும். அப்பொழுது ஆசிரியர்கள் வந்து பங்கு அதிகமாக இருக்கும். அது வரைக்கும் பெற்றோர்கள் வந்து பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் வந்து நீங்கள் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்லையும் எந்த நேரம் வேணாலும் பார்க்கலாம். அந்த கல்வி தொலைக்காட்சியில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை அந்த நிகழ்ச்சி நேரம் இல்லாம வெவ்வேறு நேரங்களில் கூட எந்த நேரத்தில் வேணாலும் நீங்க யூடியூப் சேனல்ல போனீங்கன்னாக்கா பாத்துக்க முடியும். அதுக்கும் உங்களுக்கு ஆசிரியர் வந்து வழிகாட்டுவாங்க. அதையும் நீங்க வந்து கேட்டு தெரிந்து அதை பின்பற்ற வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து வந்து நம்ம பள்ளிக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை வந்து நம்ம உள்ளூர்ல தலைவர் மற்றும் பிரமுகர்கள் எல்லாமே ஆர்வமா இருக்காங்க. இது இன்னும் அப்படியே கொண்டு சேர்ந்தோம்னா மட்டும்தான் அடுத்தடுத்து நம்ம பள்ளிக்கு என்னென்ன தேவை, கட்டட வசதிகளோ அல்லது வேறு ஏதேனும் வசதி வாய்ப்புகளோ, இதையெல்லாம் அரசு தொடக்கப்பள்ளி மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மேல்நிலை பள்ளியும் இருக்கு. நம்ம ஊரில் இப்போ தென்காசியிலிருந்து அம்பாசமுத்திர வரைக்குமே எடுத்துட்டாக்கா ஒரு அரசு பள்ளி மேல்நிலை பள்ளிங்கிறது முதலியார் பட்டியில் தான் இருக்கு. வேற எங்கேயுமே இல்லை. எல்லாமே எய்டட் ஸ்கூல் அல்லது பிரைவேட் ஸ்கூல் தான் இருக்கு. அப்போ இந்த ஊரில் உள்ள அதுவும் இந்த ஊரில் வந்து மாணவர்கள் எண்ணிக்கையும் நல்லா அதிகமாகவே இருக்குது.
அப்ப அந்த பள்ளிய வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மேம்படுத்தணும். மேல்நிலை பள்ளிய வந்து இன்னும் கொஞ்சம் கட்டட வசதி, இட வசதி, நிறைய குரூப்ஸ் ஆரம்பிக்கிறது, வெவ்வேறு வகையான பாடப்பிரிவுகளை தொடங்குவதற்கு இதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து தலைமை ஆசிரியர் செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களோட ஆசிரியர்கள், அவங்களோட பெற்றோர்கள், இது வந்து ஊருக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அதனால அனைவருமே கொஞ்சம் அந்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியருடன் கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்துட்டு ஒத்துழைப்பு கொடுத்து தேவையான வசதி வாய்ப்புகளை வந்து செய்வதற்கு ஏற்பாடு செய்யுமாறு இந்த நேரத்தில் அன்புடன் சொல்கிறேன். ஸோ நம்ம கலெக்டரேட் மூலமோ அல்லது பள்ளிக்கல்வித்துறை மூலமோ என்னென்ன வசதிகள் செய்ய முடியுமோ அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம். பெற்றோர்கள் வந்து அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நம்ம ஊரில் முதலியார்பட்டியில் தொடக்கப்பள்ளியும் சரி மேல்நிலைப் பள்ளியும் வந்து நல்ல வசதியாக இருக்கு, நல்ல இட வசதியுடன் இருக்கிறது, நல்ல ஆசிரியர்கள் பணியாற்றுகிறார்கள், நல்ல மாணவர்கள் எதிர்காலத்தில் நல்ல மாணவர்களாக வர உள்ளார்கள் அப்படிங்கிற அடிப்படையை மனதில் வைத்துக்கொண்டு ஊர் பிரமுகர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பள்ளியை இன்னும் மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகள் வந்து சிறந்தாக எதிர்காலத்தை செய்வதற்கும், ஆசிரியர்கள் தொடர்ந்து தங்கள் பணியை வந்து சிறப்பாக செய்வதற்கும், பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பை கொடுப்பதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.